வணக்கம் வீவர், சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி கேரட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் புலாவ் செய்கிறதுக்காக குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரியாணிக்கு சேர்க்குற பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஆனியனும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 3 கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். இந்த துருவின கேரட்டை இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு காராமணி ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அரை கப் அளவுக்கு காராமணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு சோனா மசூரி ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன், ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருந்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சோனா மசூரி ரைஸ்ன்றதுனால 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் போல் வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான இந்த கேரட் புலாவ் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக இது போல் கேரட் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் கேரட் புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட் புலாவுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.